வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் வரக்கூடிய பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி நேற்று ஊரடங்கு தளர்வுகளில் அறிவிக்கப்பட்டிருக்குது. இதையடுத்து நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிச்சுக்கிட்டு வர்றோம். அதில் இப்போது ஒரு மிக முக்கியமான விஷயமா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றின டிஸ்கஷன் தான். என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் இயருக்கு, என்ஜினியரிங் ஃபஸ்ட் இயருக்கு வந்து காலேஜ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, வரக்கூடிய பிப்ரவரி 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. அவங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் பற்றி நிறைய கேள்விகள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்டருந்து வந்துக்கிட்டே இருக்குது. எங்களுக்கு எப்போ எக்ஸாம், எப்படி எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் இயருக்கான செமஸ்டர், ஃபஸ்ட்டு செமஸ்டர் எண்டு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 25 அல்லது 28ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் இயருக்கான செமஸ்டர் கண்டக்ட் பண்ணுவோம். அன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குது, எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அப்போதைக்கு தான் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது ஆன்லைனாக ஆஃப்லைனாங்கிறது இப்போது ஃபஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. உங்களுக்கான செமஸ்டர் நடக்கும்போது சூழ்நிலை எப்படி இருக்குதோ அதை பொறுத்து அது நேரடி தேர்வாகவோ ஆன்லைன் எக்ஸாமாகவோ இருக்கும். தற்சமயத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது பள்ளிகள் கல்லூரிகள் அனைத்தையுமே திறந்துட்டாங்க. அதனால் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட் இயருக்கு ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அறிவிக்கப்பட்டபடி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட் இயர் அப்படிங்கிறது நீங்கள் மட்டும் ஃபஸ்ட் இயர்னு சொல்ல முடியாது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிக்கிறவங்களில் ஃபஸ்ட் இயர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து செமஸ்டர் ஏற்கனவே அட்மிஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு செமஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு நடக்க போகுது, பிஜியில் ஃபஸ்ட் இயருக்கு நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு மார்ச்சில் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணினதுக்கப்புறம் சூழ்நிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த எக்ஸாம் பேட்டர்ன், எக்ஸாம் டைப் ஆன்லைனாக ஆஃப்லைனாங்கிறது வந்து தெரிய வரும். இந்த தகவலை மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.